கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இரண்டாவதாக, உலகில் ஏறக்குறைய எல்லா பகுதிகளிலும் சிலை வழிபாடு நடந்து வருகிறது. கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறவர்களிலும் பலர் சிலை வழிபாடு செய்து வருகின்றனர். இதை குறித்து சிறிது காண்போம். சிலை வழிபாடு தேவனை அவமானப்படுத்துகிறது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தான் வணங்க வேண்டும். யோவான் 4:23-24, அவருக்கு இணையாக சிலைகளை உருவாக்கி அவற்றை வணங்குவது சரியல்ல. நமது வீட்டில் உயிருடன் இருக்கும் தந்தையை மதிக்காமல், அவரை கவனித்து உதவி செய்யாமல், அவருக்கு முன்பு அவருடைய படத்தை வணங்கினால் அவ்வாறு செய்வது அவரை கனவினப்படுத்துவது அல்லவா? அவ்வாறே சிலையை உருவாக்கவும் வணங்கவும் கூடாது என்று தேவன் கூறியிருப்பதை யாத்திராகம் 24:5 மதிக்காமல், ஜீவனுள்ள தேவனை ஜீவன் இல்லாத சிலைகளில் காண முயற்சிப்பது அவரை அவமதிக்கும் செயலாகும். அவர் தன் துதியை சிலைகளுக்கு கொடை என்று ஏசாயா 42:8 கூறியிருக்கிறார். நன்றி.